வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு அமெரிக்கா விளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபேவரட் ஆனது பாவ் பாஜி. சரி வாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாவ் பாஜி. சோ இப்போ இதுக்கு தேவையான வந்து இப்ப மசாலா ரெடி பண்ணிரலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு pan-ல வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் போல பட்டர் சேர்த்துறங்க. அது லைட்டா மெல்ட் ஆகட்டும். இப்போ ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கேப்சிகம் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டு பொடி பொடியா இதையும் சேர்த்துட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மூணு பெரிய உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டுருக்கோம். ஸோ அதையும் சேர்த்துட்டுலாம். ஸ்மாஷ் பண்ணிருக்கு. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கோங்க. பாவ் பாஜி மசாலா வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமா கஸ்தூரி மேத்திய நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி போட்டுருங்க. இப்போ கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. உங்கள்ட்ட ஃபுட் கலர் ரெட் கலர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்ப இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. இப்ப கொஞ்சமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். அது வந்து இப்ப நல்லா ஒன்னோட ஒண்ணு கலந்து நல்லா கொதிச்சு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது. சோ இப்ப வந்து இப்ப கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்குலாம் இப்ப வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா, உங்கள்ட்ட ஸ்மாஷர் இல்ல பொட்டேட்டோ ஸ்மாஷர் இல்லைன்னா இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையா இருக்கிற கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா இப்படி இப்படி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆயிடும். நல்லா உருளைக்கிழங்கே தெரியக்கூடாது. நல்லா ஸ்மாஷ், தக்காளி எல்லாமே ஸ்மாஷ் ஆயிடணும். சோ அந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டு நல்லா அது வெந்துடுத்து. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நல்லா சென்டர் பண்ணி எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஒரு ஸ்கொயர் பாதி சின்னதாக ஒரு ஸ்கொயராக கட் பண்ணி அதை பட்டர் நடுவில் சென்டரில் போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நான் வந்து அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு. ஸோ அன்சால்டட் பட்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அதே கொஞ்சமாக சேர்த்துட்டுலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கால் டீஸ்பூன் காரப்பொடி. அடுத்தது பாவ் பாஜி மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க க்ரஷ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ இது வந்து நடுவில் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு டீஸ்பூன் போல் லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பட்டர் வந்து உருகி வெங்காயம்லாம் நல்லா இந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்று கலந்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம கொரியண்டர் லீஃப்ஸ் சேர்த்துடலாம் நல்லா பொடி பொடியாக. ஸோ ஸ்மெல்லே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க பாவை வந்து இது பண்ணிடலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக பாவ் பாஜிக்கான இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க, ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பட்டர் வந்து உருகி வெங்காயம்லாம் நல்லா இந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்று கலந்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தோசை தவா எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒன் சைடு மட்டும் பட்டரை சேர்த்துக்கோங்க, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு பிஞ்ச் போல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் போல் பாவ் பஜ்ஜி மசாலா, கொரியாண்டர் கொஞ்சோண்டு, ஃபைனலி சாப்ட் கொரியாண்டர் ஒன் டேபிள் ஸ்பூன். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து இந்த மாதிரி பாவ் பஜ்ஜி பன் வந்து ரெடிமேடாகவே கிடைக்கிது. ஸோ நான் அது மாதிரி வாங்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சென்டராக கட் பண்ணிக்கலாம், இதை அப்படி போட்டு இப்படி பரட்டி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாவ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ வந்து இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு வந்து வெங்காயம் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் பாவ் பாஜி பன் பண்ணை வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் லெமன் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா சூப்பரான டேஸ்டியான பாவ் பாஜி ரெடி. இப்போ ஆரம்பிச்சிருங்க, லெமன் எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெமன் வச்சாச்சு. இப்போ என்னக்கா பண்ணணும் வந்து இப்போ லைட்டாக லெமனை இந்த மசாலா மேலே தூவி சொட்டு, ஒரு சொட்டு சொட்டிட்டு இப்போ இந்த வெங்காயத்தையும் இதையும் வச்சு சாப்பிடலாம். சாப்பிட்டு பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அக்கா இதில் என்ன கிடைக்கணும்? இப்போ வெங்காயம் கொஞ்சம் மசாலாவா? அதை நீ அப்புறம் தொட்டு சாப்பிடலாமே. அப்பா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்ததில் வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கும் உங்களா நிறோ டா டா பா பாய். என்னோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு தானே கேட்குறீங்களா? சாப்பிட்டுருக்கேன் நான் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.